வேதங்கள் நான்கும் நின்மடி விழுந்து உலகெங்கும் படர்ந்ததுவே எங்கள் வேந்தல் நபி உனை அடையவே விழித்துன் கண்ணியம் உயர்ந்ததுவே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 28 நாள் 28 ஜிசுவில் இருந்து 61 சூரா சஃப். சூரா சஃபுடைய வசனத்தில் அல்லாஹ் தாலா 9 வசனத்தில் கூறுகிறான், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம், யுரீதுனல் யுத்ஃபியூ நூரல்லாஹி வஃபாஹிஹிம் வல்லாஹு புத்திமு நூறுஹி வலவு கரிகள் காத்திரன் கு அல்லதி அரசல ரசூலகும் பில் ஹுதா வதீன் ஹக்கை இது அலாதீன் குல்லி வலவு கரிகள் முஷிகூன். இவர்கள் இந்த அல்லாஹுடைய ஒளியை அணைத்துவிட நாடுகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த ஒளியை பரிபூரணமாக்கியே தீருவான். ஹுவல்லதி அரசல ரசூலகு, அவன்தான் தன்னுடைய ரசூலை அனுப்பி வைத்தான். ஹுவல்லதி அரசல ரசூல், ஹுவல்லதி அரசல ரசூலகு பில் ஹுதாவ தீனில் ஹக்கு, நிச்சயமாக நேர் வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அனுப்பி வைத்தான். எதற்காக? உள்ளதி அரசல ரசூலகும் பில் ஹுதாவதீன் ஹக்கை லியுஸ்ஹிரஹு அலா தீனி குல்லி வலவு கரிஹல் முஷ்ரிகூன். இந்த இணை வைப்பார்கள் விருத்த போதும் சரி, இது மற்ற எல்லா வழிகளையும் விட்டு மிகைப்பதற்காக என்று அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இங்கே வாக்களித்திருக்கிறான். ஆக இரண்டு செய்தி. ஒன்று, அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு இந்த ஒளியை பரிபூரணமாக்கியே தீர்வான். இன்ன தீனா இந்த அல்லாஹ் இஸ்லாம், அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு சூரா இம்ரானிலே கூறுகிறான். நிச்சயமாக அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். ஆனால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை, இதன் ஒளியை அணைத்துவிட அன்றும் முயற்சித்தார்கள், இன்றும் முயற்சிக்கிறார்கள், நாளை முயற்சிப்பார்கள். அண்ணா அல்லாஹ் ஜலஜலால் கூறினான், நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதும் சரி அல்லாஹ் இதை பரிபூரணமாக்கியே தீருவான். அதற்கான ஆதாரம் இன்று உலகத்தில் மிக வேகமாக மிக விரைவாக எவ்வளவுதான் இஸ்லாத்தை பற்றி முஸ்லீம்களை பற்றி அவதூறாக பறைசாற்றினாலும், பல்வேறு இடங்களிலே உலகத்தின் பல பகுதிகளிலும் முஸ்லீம்கள் கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்பட்டாலும், ஒருபுறம் முஸ்லீம்களை கொன்று குவித்தாலும், மறுபுறம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு ஹிதாயத்தை வழங்குகிறான், நேர்வழி காட்டுகிறான். யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டுகிறானோ அவர்கள் அந்த நேர்வழியை கொண்டு இஸ்லாத்தை தழுகிறார்கள். இன்று அறிவுபூர்வமாக சகோதர சமுதாயத்தவர்களும் இந்த நிராகரிப்பவர்களும் இணை வைப்பவர்களுமே ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான விஷயம், உலகம் எங்கும் இஸ்லாம் மார்க்கம்தான் மிக வேகமாக பரவி கொண்டிருக்கிறது. கடந்த 50 வருடங்களிலே ஏனைய மார்க்கங்கள் 20%, 30%, அதிகபட்சமாக 160% வளர்ந்திருந்தாலும், இஸ்லாமிய மார்க்கம் முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை உலகம் தழுவி 235% அதிகரித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு அறிவிக்கிறது கடந்த 50 வருடங்களில். ஆகவே அல்லாஹுடைய இந்த வாக்கு நிறைவேறி கொண்டுதான் இருக்கிறது. அன்றும் இதை ஏற்கக்கூடியவர்கள் இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு கூறுகிறான். அவன் அதற்காக செய்தது என்ன? ஹுவல்லதி அர்சல ரசூலஹு பில் ஹுதா வதீன் ஹக்கு. இதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு அந்த நிராகரிப்பவர்களை அழித்து விடவில்லை. அவர்களுக்கும் அல்லாஹ் யாரை நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு ஹிதாயத்தை வழங்குகிறான், உண்மையை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை வழங்குகிறான். எதை கொண்டு? அவன் இறக்கி வைத்த அந்த ரசூலை கொண்டும், அவன் இறக்கி வைத்த அவரோ அனுப்பி வைத்த அந்த மார்க்கத்தை கொண்டும், இந்த குரானை கொண்டும் வேதத்தை கொண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத்தை வழங்குகிறான். எத்தனையோ மேன்மக்கள், எத்தனையோ மேல்நாட்டவர்கள் குரானை அதில் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும், குறை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அணுகியவர்கள் கூட இந்த குரான் மூலமாக ஒளி பெற்றவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒருவர் குரானை திறக்கிறார், அந்த குரானின் முதல் வார்த்தையிலே பார்க்கிறார், இதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று கூறுவதை கொண்டு ஆச்சரியப்படுகிறார். எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சந்தேகம் இல்லை என்று முதலிலேயே எவ்வளவு தைரியமாக கூறுகிறார்களே, அப்ப இதனுடைய ஆசிரியர் யார் என்று அவர் பார்த்து சூரா ரஹ்மானுக்கு வரும் பொழுது அவர் இந்த குரானை இறக்கி வைத்தவன் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்ற அந்த வசனத்தை வரும் பொழுது அவருக்கு ஹிதாயத் கிடைத்து அவர் இஸ்லாத்தை தழுவுகிறார். இப்படி எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹும் எம்பெருமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையுடைய ஆதாரங்கள் அதையும் கொடுத்து குர்ஆனுடைய பல அகமியங்களை வெளிப்படுத்தி அதன் மூலமாக ஹிதாயத்தை வழங்கி விடுகிறான். அல்லாஹு அக்பர். ஆகவே
கியாமத்தினால் வரும் பொழுது இந்த இஸ்லாமிய மார்க்கம் அத்தனை மார்க்கங்களை மிகித்துவிடும், அத்தனைவர் மிஸ்தாஜி தழுவார்கள் என்ற அந்த நன்மாராய செய்தி நமக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது. அதுவரை நிச்சயமாக முஸ்லிம்களுக்கு இங்கே தொல்லைகள் கொடுப்பவர்கள் கொடுத்து கொண்டுதான் இருப்பார்கள். நாம் ஒற்றுமை என்றும் கயிற்றை பற்றி பிடித்து கொள்வையானால் நிச்சயமாக அந்த எதிரிகளுடைய அந்த வீணர்களுடைய அந்த திட்டங்கள் முறியடிக்கப்படும். இதற்கு அல்லாஹ்வே பொதுவானவன் இருக்கிறான். நாம் செய்ய வேண்டியது முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் செய்யாமல் இருப்பது செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் ஒற்றுமை. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்களில் அனைவருக்கும் தாழ்வு என்பதை உணர்ந்து நாம் ஒற்றுமையாக வாழ்வதற்கும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தௌஃபீக் செய்வானாக. வாஹிர் தானான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.